Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேத்து பார்த்த acne வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னு. நேத்து 3 டைப்ஸ் 6 டைப் ஆஃப் பிம்பிள்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் பிம்பிள் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இன்னைக்கு நெக்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் பிம்பிள்ஸ் வந்து நான் இருந்துக்கோங்க ஏன்னா இருக்கு உங்களுக்கு நான் வந்து நேச்சுரலாகவே கியூர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 or 2 months அதுவே போயிடும். ரொம்ப எனக்கு வந்து அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, நான் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ஆயில்மெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஏதாவது ஒரு க்ரீம்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிஸ்டிக் ஆக்னி, சிஸ்டிக் ஆக்னி எப்படி கியூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெவியான பிம்பிள் தான். உங்களுக்கு அது சின்ன அதாவது ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் போகும். ப்ரியாராக அதாவது சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி நீங்க பெருசா விட்டுட்டீங்க நான் கண்டுக்கல அப்படின்னா சர்ஜரி வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்மாலா இருக்கும்போது சிஸ்டிக் ஆக்னியை ட்ரீட் பண்றது ரொம்ப மேண்டட்டரி. ஸ்மாலா இருக்கும்போது சிஸ்டிக் ஆக்னியை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஜெல் பேஸ்டு கிரீம்ஸும் இருக்கு, ஆயில்மெண்ட் அதாவது ஜெல் பேஸ்டும் இருக்கு, கிரீம் பேஸ்டும் இருக்கு. ஜெல் பேஸ்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதே ஆயில்மெண்ட் பேஸ்ட் அதாவது பென்சோல் பெராக்சைட், சாலிசிக் ஆசிட் இந்த மாதிரி க்ரீம்ஸ், ஒயிட் கலர் க்ரீம்ஸ் இருக்கிறது அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 week or 2 weeks அதுவே கோவே ஆயிரும். எப்போ அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போது நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்டார்டிங் ப்ரியா ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து வரப்போதுன்ற போது அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ கூட நீங்கள் அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போதே அந்த கெட்டியாக இருக்கும் பஸ்பில்ட்டாக, அதை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபேஸ் வாஷ் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 ஃபேஸ் வாஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 3 ஃபேஸ் வாஷஸ் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். செட்டாஃபில், செட்டாஃபில் யார் யார் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க செட்டாஃபில் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும்தான் செட்டாஃபில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதர் ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்க அதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்டி வித்ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சிம்பிள், சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து நான் இப்போ கரண்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ். அது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க உங்களுக்கு அது வந்து ஆயிலி மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஆயிலி மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேஸ் வாஷை ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த ஃபேஸ் வாஷஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபோம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபோம் வரணும், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நிறைய ஃபோம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபேஸ் வாஷை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சாலிசிக் ஆசிட், இது எப்படி இருக்கும்னா சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஃபோம் பேஸ்டு ஃபேஸ் வாஷ். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டால் சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒத்து போகும், சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்து போகாது. ஏன்னா அது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் மாதிரி இருக்கும், எனக்கு வந்து அது செட் ஆகலை, அது ரொம்ப சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸ், எனக்கு வந்து பாப்யூல்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது. ஆனால் சிஸ்டிக் ஆக்னி இந்த மாதிரி பெரிய பெரிய பிம்பிள்ஸ்லாம் அது கியூர் பண்ணுச்சு. ஸோ எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் அந்த சாலிசிலிக் ஆசிட். ஆனா இந்த 3 ஃபேஸ் வாஷஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா பிம்பிள் உங்களுக்கு போகும். ஆனா இந்த 3ல உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு பிம்பிள் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம், பிம்பிள் இருக்கவங்க என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுல மெயினாக இருக்கிறது ப்ராசஸ்டு சுகர், சுகர் கண்டென்ட்ஸ் இருக்க ஃபுட்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ஹைட்ரேட்டடாக இருங்க, கம்மியாக தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணலாம். இதில் வந்து எப்படி அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஹோம் பேஸ்டு ரெமடிஸை வச்சு பிம்பிளை கியூர் பண்ணலாம், இந்த 6 டைப் ஆஃப் பிம்பிளை வந்து எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் வாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எல்லா டைப்ஸ் ஆஃப் பிம்பிள்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட். மின்ட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி அதை நீங்கள் பிம்பிள் மேலே டாப்பிக்கலாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஈவன் சிஸ்டிக் ஆக்னி, நாடியூல்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்னி பிம்பிள் சிவியராக இருக்கிறதுக்கு கூட இது நல்லா கியூர் பண்ணும். வித்தின் 1 or 2 weeks உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தரும். நெக்ஸ்ட் வந்து பேசன், பேசன் வந்து யூஸ் பண்ணால் நல்ல கிளியர் ஸ்கின் தரும். ஆனால் ஒன்று வந்து ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் வர வச்சுக்கோங்க என்னென்னா நீங்கள் வந்து பேசனை
நார்மலாக வெறும் வாட்டரில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நீங்கள் வாட்டரில் வச்சு நீங்கள் வந்து டெய்லி ஃபேஸ் வாஷ் பதிலாக அதை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணும், ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணும்போது பிரேக் அவுட்ஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் வரக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசின் யூஸ் பண்ணும்போது கர்ட் இல்லை வந்து மில்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா. ஆலுவேரா ஜூஸஸாகவும் குடிக்கலாம், ஆலுவேரா மேலேயும் அப்ளை பண்ணலாம். பட் பஸ்டியூல்ஸ் இருக்கவங்க ஆலுவேரா யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள். பஸ்டியூல்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது நீங்கள் ஆலுவேரா தெரியாமல் மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவீங்க. அப்போ ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும், பஸ்டியூல்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வார்ம் கம்ப்ரஸ் வைக்கலாம். வார்ம் கம்ப்ரஸ் வைக்கும்போது பெரிய பெரிய பிம்பிள் கூட குறைய சான்சஸ் இருக்குது, பஸ்டியூல்ஸும் சீக்கிரம் பிரேக் அவுட் ஆயிரும். நீங்க பிரேக் பண்ணி அதை ட்ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன நல்லா சாப்பிட்டா பிம்பிள் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய, ஃபர்ஸ்ட் வென் எப்பயுமே தண்ணி நிறைய குடிக்கணும், நட்ஸ் இன்டேக் பண்ணிக்கலாம், கிரீன்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடலாம், சிரல்ஸ் இன்டேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிம்பிள் வரக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது பிம்பிளை பற்றி. உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டிக்க. மாதிரி நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ, பாய்.